காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் ஹூமெக்ஸ் வெஸ்டர்ன் ட்ரீம்ஸ். அஸ்வத், சித்த மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தொன்மையான மருத்துவ முறை. அது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் தான் வந்து இந்த மருத்துவ முறையை அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் இதை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ வரைக்கும் காலங்காலமாக பாரம்பரியமாக சித்த மருத்துவத்தை கடைப்பிடிச்சிட்டு வராங்க. ஈவன் சொல்ல போனால் அறிவியலாளர்கள் கூட சித்த மருத்துவத்தை ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமான பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அஸ்வத். கண்டிப்பாக ஐஸ்வர்யா. அண்ட் கொரோனா பரவிட்டு வர இந்த காலகட்டத்தில் பலவிதமான கேள்விகள் எழுந்திருக்கு. அதாவது சித்த மருத்துவத்தில் இந்த கொரோனா நோய் தடுப்பு முறைகள் இருக்கா, கொரோனாவுக்கான மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்கு அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் அண்ட் சந்தேகங்களுக்கு விரிவா பதிலளிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட பல ஆண்டுகளாக சித்த மருத்துவத்தில் அனுபவம் வாய்ந்த சித்த மருத்துவர் வேலாயுதம் அவர்கள் வந்திருக்காங்க நம்ம நிகழ்ச்சிக்கு. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி டாக்டர் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீங்களும் நல்லா இருக்கீங்களா? எஸ், எல்லாரும் நல்லா இருக்கும். அண்ட் சித்த மருத்துவத்தை வந்து ஆல்டர்னேட் மெடிசன் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பல ஆண்டுகளாகவே இந்த சித்த மருத்துவம் தான் வந்து ஒரு நேட்டிவ் மெடிசனாக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. அண்ட் சித்த மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்டைய தமிழர்களோட பாரம்பரிய மருத்துவ முறையாக தான் இருக்கு. ஸோ இந்த சித்த மருத்துவம் மேலே உங்களுக்கு எப்படி வந்து ஆர்வம் வந்தது அண்ட் வந்து உங்களுடைய பயணம் பற்றி சொல்லுங்க. நான் ஒரு சித்த மருத்துவர் ஆகணும்னு ஆரம்பத்தில் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்திலலாம் நினச்சதில்லை. எல்லா மாணவர்களைப் போலவும் நானும் ஒரு நவீன மருத்துவத்தில் சமூகத்தில் எது பெரிய படிப்போ எதை மதிக்கிறாங்களோ அந்த படிப்புக்கு தான் போகணும்னு எல்லோரும் நினைக்கிற மாதிரி நானும் ஒரு நவீன மருத்துவராக போகணும்னு தான் படித்தோம். அது வழக்கம் போல் ஒரு புள்ளி ரெண்டு புள்ளியில் அப்போல்லாம் கட் ஆஃப் மார்க்கு. அதில் நழுவி எங்களுக்கு அப்புறம் பிடிஎஸ் பிவிஎஸ்னு வரும்போது சரி, பல் மருத்துவர் கால்நடை மருத்துவராக இருக்கிறது பதில் நம்ம தமிழ் மேலேயும் தமிழ் மருத்துவத்து தமிழ் மொழி பண்பாடு இது மேலெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து நம்ம வந்ததுனால சரி தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவம் அப்படின்ற அடிப்படையில் இதை சேரலாம் அப்படின்னு சேர்ந்தோம். அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரி பாளையங்கோட்டையில் நான் முதலாம் ஆண்டு சேர்ந்தேன். அதுக்கு பிறகு மாறுதலாகி அண்ணா மருத்துவமனை அண்ணா நகரில் இருக்கிற சித்த மருத்துவக் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பிஎஸ்எம்எஸ்ன்ற படிப்பை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு எம்டியும் அங்கேயே படிச்சுட்டு அதுக்கு பிறகு பிஹெச்டி முனைவர் பட்டமும் சிசிஆர்எஸ் இந்த ஆய்வு கவுன்சிலோடு சேர்ந்து முனைவர் பட்டமும் வாங்கினோம். அதுக்கு பிறகு படிப்பை முடித்த பிறகு சில காலம் தனிப்பயிற்சி மருத்துவமனைகளை நடத்திக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் எம்டி முடித்த பிறகு ஒரு 5-6 ஆண்டு காலம் பணி செய்தேன். மருத்துவ அலுவலராக இருந்து மருத்துவ துணை கண்காணிப்பாளர் பொறுப்பெலாம் வகிச்சிருந்தேன். இந்த மாதிரி தமிழ் மருத்துவக் கழகம்னு ஒரு அறக்கட்டளை வாயிலாக தமிழ் மருத்துவத்தை பரப்புவது, இந்தியன் சித்தா மெடிக்கல் அசோசியேஷன் எங்களுடைய அசோசியேஷன் இருக்குது அதனுடைய பொதுச் செயலாளர், இந்த மாதிரி மக்கள் தொண்டு மருத்துவ சேவை கூடவே தமிழ் மொழி இலக்கியம் பண்பாடு இதிலெல்லாம் ஈடுபாடாக பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கிற இந்த சேலஞ்சு வரைக்கும் ஒரு விடை சொல்லக்கூடிய நிலையிலிருந்து அது மக்கள் வரவேற்பை சித்த மருத்துவம் பெற்றிருக்குதுன்னு நினைக்கும்போது அதுவும் உங்களை போன்ற இளைய தலைமுறைலாம் இதில் மகிழ்கிறீர்கள் என்று நினைக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பா சார், ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கறத இப்பயும் நாங்க பிலீவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலகமே வந்து நிறைய கொள்ளை நோய்களை வந்து சந்திச்சிருக்கு. இது வரைக்கும் இந்தியாவும் அதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது மாதிரி கொள்ளை நோய்களை வந்து சித்த மருத்துவம் எப்படி சார் அணுகுது? நம்ம இந்த இப்போ வந்துருக்கிற கொள்ளை நோய் பார்த்தீங்கன்னா அந்த COVID-19ன்றது 2019 2019 கண்டறிகிறாங்க. ஆனால் கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல நோய்கள் தாக்கியிருக்கு. காலரா, அம்மை, காமாலை இந்த மாதிரி பல நோய், சிக்கன்குனியா, அதுக்கு பிறகு பன்றி காய்ச்சல், இன்னைக்கு COVID-19, இப்படி பல நோய்கள் இருக்கும்போது நம்ம மக்கள் நம்மளுடைய மரபொழி நீங்கள் சொன்ன மாதிரி இதுதான் நம் நாட்டின் மருத்துவம். இன்றைக்கி இது வந்து மாற்று மருத்துவமாக பார்க்கப்படுற அவலம் இல்லாத இந்த மக்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது. இங்கிலும் அறிவார்ந்த மக்கள் இருந்திருக்கிறாங்க, மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. பல்லாடங்காலமாக ஒரு 300 ஆண்டுக்கு முன்னாடி தானே வெள்ளக்காரம் வந்த பிறகு தானே இந்த வெள்ளக்கார வைத்தியம் நம்ம ஊருக்கு வருது. அதுக்கு முன்னாடி வந்த நோய்களை எல்லாம் தமிழ் மருந்துகள் தான் காப்பாற்றிருக்கு. உதாரணத்து பார்த்தீங்கன்னா காலரா வந்து ஒரு பெரிய கொடுமையாக 1800-900 ரொம்ப கொடுமையாக தாக்கும்போது ஊழிக்காளான்னு ஒரு மாத்திரை இருக்குது. ஊழின்னா இந்த மாதிரி பெருநோயின்னு அர்த்தம். காளான்னா ஊழி காளான்னா அந்த அதுக்கு யமனாக வாய்த்தது அப்படின்னு ஒரு மாத்திரை, கபாட மாத்திரைன்னு இருந்து கழிச்சல்னா வேதினா வாயால் போகும் கீழே போகும், இப்படி ரொம்ப கொடுமையாக போய் மக்கள் அப்படியே கொத்து கொத்தாக சுருண்டு விழுந்ததாக வரலாறு பதிவு செய்திருக்கு. அப்போ கபாட மாத்திரைன்னு ஒரு மாத்திரை, இது ஜாதிக்காய் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து செய்த மருந்து, இந்த மருந்தெல்லாம் கொடுத்து தான் அன்னைக்கு சித்தர்கள் வந்து மக்களை காப்பாற்றிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு மேலை நாட்டு விஞ்ஞான அறிவியலும் நமக்கு துணை புரிஞ்சிருக்கு. போலியோ போன்ற நோய்கள்லாம் நவீன மருந்துகளுக்கு தடுத்திருந்தாலும் கூட சித்த மருத்துவம் பெரும் பங்கு ஆற்றிருக்குது. இதில் சிக்கன்குனியா வந்தபோது 2007 தான் நமக்கு முதல் முதல்ல வருது. அது ஒரு பெரிய நோய், மக்கள் எல்லாம் மூட்டுக்கள் சிறு மூட்டுக்கள் எல்லாம் மடங்கி போய் வேலைக்கு போக முடியாது கொடுமையை அனுபவித்த போது நிலவேம்பு குடிநீர் என்கிற ஒரு குடிநீரை அப்போ வந்து உண்மையான வரலாறு என்னென்னா
2007 நாகநாதன் பேராசிரியர் நாகநாதன் ஒருத்தர் திட்ட கமிஷனுடைய துணைத் தலைவராக இருந்தார். அவர் வந்து அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவரிடம் என்னுடைய பேராசிரியராக இருந்த பேராசிரியர் தெய்வநாயகம் நாங்கள்லாம் சேர்ந்து இன்டகிரேட்டட் ரிசர்ச், அலோபதி சித்தா இன்டகிரேட்டட் ரிசர்ச் என்ற ஒரு கான்செப்டில் நாங்கள் வேலை செய்துக்கிட்டு இருக்கும்போது நாங்களும் பேராசிரியர்கள்லாம் போய் அந்த துணைத்தலைவர் பேராசிரியர் நாகநாதன்ட்ட சொல்லி அவர் கலைஞர்கிட்ட எடுத்து சொல்லி அப்போ மாண்புமிகு KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கிறாரு, அவர் தான் முதல்ல நிலவேம்பு குடிநீர்ன்ற மருந்து நாங்கள் அவர்கிட்ட சொல்கிறோம், அதுக்கான பின்புலத்தை ஆதாரங்கள்லாம் திரட்டி கொடுத்து நிலவேம்பு குடிநீர் அனைத்து ஆரம்ப சுகாதாரங்களிலும் இருக்க வேண்டும்ன்ற ஆணை போட்டு அந்த நிலவேம்பு குடிநீர் இந்த சிக்கன்குனியாவை கட்டுப்படுத்தியது. அதுக்கு பிறகு 2009 இந்த H1N1 பன்றி காய்ச்சல் வந்தது. அது ஒரு சார்ஸ் நோய், சார்ஸ்ன்ற சிம்டம் சொல்கிறது எல்லாமே அதில் இருந்தது இந்த குறிகுணங்கள். அப்போ நான் வந்து அப்போ தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் துணை கண்காணிப்பாளராக இருக்கேன். அப்போ நாங்கள் மருத்துவ நண்பர்களோட சேர்ந்து ஆய்வு செய்து இந்த நோய் குறிகுணங்களும் இந்த கபசுர குடிநீர் கபசுரம் என்கிற நோயும் ஒத்துப்போவதால் அதை கொடுக்கலான்னு 2009 இந்த கபசுர குடிநீரை அந்த H1N1 வைரஸுக்கு கொடுத்து பலாயிரம் மக்கள் இதை சாப்பிட்டு இந்த விழுந்து வந்தாங்க. இந்த மாதிரி மஞ்சகாமாலைன்னு ஒரு நோய் வந்து மஞ்சகாமாலையில் செத்தவங்க நம்ம நாட்டில் உண்டு. அப்போ அந்த கீழா நெல்லி போன்ற மருந்துகள்லாம் கொடுத்து அது அறிவியல் பூர்வமானதான்னு வழக்கம் போல் கேள்வி வரும். அது SP தியாகராஜன் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் இருந்தார், அவர் பெரிய ஆய்வு செய்து கீழா நெல்லி ஃபிலாந்தஸ் அமாரஸ் என்கிற மருந்து மிகச்சிறந்த ஹெப்படைட்டிஸ் என்கிற வைரஸை கொல்லக்கூடியதுன்றத பழமையான மூலிகையின் புதுமை விளக்கத்தோடு அவர் சொன்னார். இப்படி பல கொள்ளை நோய்கள், உயிர்கொள்ளை நோய், HIV வந்தது. HIV-க்கு ரசகந்தி மெழுகு, நெல்லிக்காயிலேயும் அமுக்ராச்சூர்ணம் இந்த மருந்துகளெல்லாம் கொடுத்து அந்த வைரல் லோடுன்னு சொல்லக்கூடிய அந்த கிருமிகள், உயிர்கொல்லி நோய், கொள்ளை நோய் மட்டுமல்ல அது உயிர்கொல்லி நோயும் கூட, அந்த நோயை வந்து மக்கள் வந்து காப்பாற்றி இன்னைக்கு HIV பற்றி பயமே இல்லை. இன்னைக்கு அந்த ரசகந்தி மெழுகு அமுக்ராச்சூர்ணம் போது வைரல் லோடை குறைச்சி CD4 CD8 சொல்லக்கூடிய எதிர்ப்பாற்றலை வளர்க்கக்கூடிய செல்களை அதிகப்படுத்துகிறது அப்படின்னு ஆய்வு பண்ணி டர்பன் மாநாட்டில் அறிவித்து அதுவும் மக்களை சித்த மருத்துவம் காஸ்ட் எஃபெக்டிவாக காப்பாற்றிருக்கு. இப்படி வரலாறுல நெடுக்க வைரஸை எதிர்த்த வரலாறு சித்த மருத்துவத்துக்கு உண்டு. நவீன மருத்துவ பார்வையில் வைரஸ் வந்து ஒரு செல்ஃப் ரிமிட்டிங் டிசீஸ். நம்ம அம்மை நோய் எடுத்துங்களேன், 14 மக்கள் படுத்திருப்பாங்க, மஞ்சளும் வேப்பிலையும் அரைச்சி கொஞ்ச நாள் படுத்துருந்துட்டு கேழ்வரகு கூழ் மோர் இளநீர் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மஞ்சளையும் வேப்பிலையும் தடவி இப்போ குளிச்சிட்டாங்கன்னா முழுமையாக போயிடும். இப்படி அந்த காலத்தில் வீரபாண்டிய கட்டமோன்னு ஒரு படம் வந்துருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வீரபாண்டிய கட்டமோனை கொண்டு போய் ஒரு அம்மா பதுக்கி வச்சிடும். அப்போ வெள்ளக்காரன் வருவான், வீரபாண்டிய கட்டமோன் இங்கே இருக்காரான்னு கேட்கும்போது, எங்கள் வீட்டில் அம்மை இருக்கு கட்டமம்மெல்லாம் இல்லைன்னு, அம்மை நோய் வருதுன்னு இந்த வெள்ளக்காரன் ஓடிடுவான். அப்போ அந்த வைரஸை கண்டா வெளிநாட்டுக்காரங்கள்லாம் ரொம்ப அச்சப்படுவாங்க. இன்னைக்கு இந்த இத்தாலியில், இந்த சைனாவில், அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த நோயில் மடிவதுக்கு காரணம் இந்த வெள்ளக்காரங்களுக்கு ரொம்ப இந்த நோய் பாதிச்சிடும். தமிழ்நாட்டில் தாக்காமல் இருந்தது காரணம் நம்முடைய மரபணுவிலேயே நம்ம மருத்துவ ஆற்றலும் எதிர்ப்பாற்றல் உடம்புல இருக்கிறது தான் இதுக்கு காரணம். கண்டிப்பா, நிச்சயமா. ஸோ கண்டிப்பா எந்த விதமான நோய்க்குமே வந்து சித்த மருத்துவத்துல வந்து ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு எல்லாராலையும் நம்பப்படுது. அண்ட் சார், நிலவேம்பு பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. நிலவேம்பு குடிநீர் அப்படின்றது காலாகாலமா சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இது வந்து இந்த டெங்கு காய்ச்சல் இருக்கும்போதுதான் வந்து பல பேருக்கு நிலவேம்பு குடிநீர் பத்தினா பயன் வந்து தெரிய வந்தது. ஸோ இந்த நிலவேம்பு குடிநீரை அப்போத்துல இருந்து இப்போ நிறைய பேர் வந்து ரெகுலராகவே வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ எந்த காலகட்டத்தில் நிலவேம்பு குடிநீரை நம்ம பயன்படுத்தலாம், இல்லை ரெகுலராகவே பயன்படுத்துறது நல்லது தானா? நிலவேம்பு குடிநீர்ன்றது வந்து ஒரு மருந்து, அதை வந்து கண்டிப்பாக தொடர்ச்சியாலாம் குடிக்கக்கூடாது, எல்லாரும் குடிக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எதிர்ப்பாற்றலை வளர்க்குறதுக்கு ஒரு 3 இல்லை 1 அளவுக்கு நீங்கள் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் சாப்பிடணும். அதில் ஒரு 13 வகையான மூலிகைகள் இருக்குது. அது வந்து ஒரு கூட்டுப்பொருள். அதில் இருக்கிற அல்கலாய்ட், ஃப்ளாவனாய்ட்ஸ், ஃபைட்டோகெமிக்கல் எல்லா உடம்புக்கும் ஒத்துக்காது. இப்போ சக்கரை நோயாளி ஒரு சக்கரை பாத்திரம் சாப்பிட்றாருன்னு வைங்க, இந்த நிலவேம்பு கஷாயத்தையும் கூடுதலாக அதிகமாக குடித்தாருனா இன்னும் சக்கரை அளவு குறைஞ்சிரும். ஓகே, அதனால் நீங்கள் வந்து ஒரு குடும்ப சித்த மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் நவீன மருந்து எடுக்கிறவர்களோ நோயின் தன்மை, நோயாளியின் வன்மை, உடம்பின் யாக்கை இலக்கணம் இதன் அடிப்படையில தான் அந்த எந்த மருந்தா இருந்தாலும் எடுக்கணும், இன்க்ளூடிங் நிலவேம்பு குடிநீர். இப்ப நோவல் கொரோனா அப்படிங்கிறது ஒரு புதிய கொள்ளை நோய், உலகமே வந்து அதை பார்த்து பயந்துட்டு இருக்கு. ஒரு சித்த மருத்துவரா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி அணுகிறீங்க சார்? சித்த மருத்துவத்துல நீங்க பாத்தீங்கன்னா எதை வைரஸினுடைய வரலாறு சொன்ன பாருங்க, இந்த நோவல் கொரோனான்றது வந்து அந்த சைனாவில் உற்பத்தி வூஹானில் தொடங்குது. அது ஒரு மியூட்டேட்டட் வைரஸ். வூஹானில் இருக்கிறது போலவே வைரஸ் வந்து இந்தியாவில் வந்த பிறகும் அதே வடிவத்தில் இருக்காது, அது வேற ஒரு மியூட்டேஷன் ஆகிடும். அதனால் ஆனால் என்ன அது உடம்பில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுன்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ், மூக்கு,
மூக்கை முதல்ல பாதிக்குது, சுவாசத்தை பாதிக்குது, தொண்டையை பாதிக்குது, மூச்சில் இறப்பெருமல் ஏற்படுத்துது, உங்களுக்கு நுகரும் தன்மை போயிடுது, தொண்டையை இறுக்கிடுது, மூச்சு போக முடியாது, நிமோனியா செட் ஆகி இறப்பு வந்துடுது. இப்போ இந்த குறிகுணங்கள் தான் நமக்கு கணக்கு. இந்த குறிகுணங்களை பற்றி கபசுரம் சுரண சுரத்தை வந்து பல வகையில் கபசுரம் என்கிற குறிகுணங்களும் இந்த குறிகுணங்களும் ஏறத்தாழ ஒத்து போகிற காரணத்தால் இந்த குறிகுணங்களை தணிப்பதற்கு என்ன மருந்து சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது கபசுர குடிநீர் ஏற்கனவே இதே மாதிரி குறிகுணங்கள் தான் அந்த H1N1 இருந்தது கொடுத்தது, பக்க விளைவு பாதுகாப்பு எதுவுமே பாதுகாப்பானது, அதனால் நம்ம இதையே முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு முதல் தடுப்பு மருந்து. தடுப்பு மருந்துன்னா எதிர்ப்பாற்றலை வளர்த்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் இம்யூன் ஸ்டேட்டஸை கூட்டுறதுக்கு இதை பயன்படுத்தலான்ற அடிப்படையில் முதல் மருந்தாக இதை கொடுக்குறோம். ஆனால் இது மட்டுமே கொரோனாவை தீர்த்துடும், கொரோனாவை குறிகுணங்கள் எல்லாம் போய்க்கிடும் கிடையாது. சித்த மருந்தில் சுவாச குடோரி மாத்திரை, திப்பிளி ரசாயனம், சுயகுலாந்த செந்தூரம், சிவனார மருந்தம், இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது. இது எல்லாம் கூட்டாக கொடுத்தோம்னா தான் அது குறிகுணம் குறையும். ஆனால் இந்த வெறும் கஷாயம் ஒரு ப்ரிலிமினரியாக ஒரு எதிர்ப்பாற்றலை வளர்க்கறதுக்கு கொடுக்கலாம்ன்றதுனால இதை மருந்தை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம், பரிந்துரைக்கிறோம். அதுக்கு பிறகு இதை ஆய்வு மேற்கொண்டு தொடர்ந்து செய்யணும். கூடுதலாக மற்ற மருந்துகளையும் சேர்த்து கொடுத்தோம்னா நிச்சயமாக இதை எதிர்காலத்தில் ஆய்வு செய்து இந்த கொரோனாவை தடுக்கக்கூடிய ஆற்றல் சித்த மருத்துவத்துக்கு உண்டு என்று நான் நம்புறோம். ஓகே சார், அண்ட் அதே மாதிரி கண்டிப்பா இப்போ வந்து கொரோனா வந்து பெரும்பாலும் யாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா வந்து இம்யூனிட்டி கம்மியா இருக்கவங்களுக்கு தான் வந்து ஏற்படுத்துது. ஸோ அந்த இம்யூனிட்டி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் வந்து இது ஒரு முக்கியமான முதற்கட்ட ஒரு தடுப்பு முறையா இந்த கபசர குடிநீர் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கபசர குடிநீர் வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கு சார்? கபசர குடிநீர்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலவேம்பும் ஒரு ஒன் ஆஃப் தி இன்கிரீடியன்ட். அதுல சுக்கு இருக்கு, திப்பிளி இருக்கு, வட்டத்திருப்பி இருக்குது, கோரைக்கிழங்கு இருக்குது, கற்பூரவள்ளி இருக்குது, ஆடாதொடை இருக்குது, கண்டுபாரங்கி இருக்குது, இது மாதிரி ஒரு 15 மூலிகைகள். இது எல்லாமே ரொம்ப பாதுகாப்பான, டாக்ஸிக் இல்லாத, சேஃபான ஹெர்ப்ஸ். இந்த மூலிகைகளை கூட்டாக அவங்க வந்து உருவாக்கி வச்சு நம்ம புதுசாக கண்டுபிடிச்ச மருந்து இல்லை, இது ஏற்கனவே சித்தர்கள் இந்த ஃபார்முலாவை கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம அது வந்து நீங்கள் எல்லோரும் வாங்கி இப்போ கடையில் இந்த சரக்கெல்லாம் தெரிஞ்சிட்டு இதெல்லாம் வாங்கி நீங்கள் பொடி பண்ணி கண்ட மாதிரி செய்ய முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுத்தி முறை இருக்குது, அதை ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு இருக்குது. அந்த முறைப்படி தான் இதெல்லாம் ஒன்றா கூட்டி நீங்கள் பொடி பண்ணி சூரணமாக்கி செய்யணும். இது ஒரு 15 வகையான பாதுகாப்பான இந்த கோழையை கரைத்து குறிகுணங்களை குறைப்பதோடு எதிர்ப்பாற்றலை வழங்கக்கூடிய சீந்தில் போன்ற மருந்துகள்லாம் இருக்கிறதுனால தான் அந்த எதிர்ப்பாற்றலை கூட்டுன்னு சொல்கிறோம். சீந்தில் வந்து அமுதவள்ளின்னு தமிழ் அதுக்கு பேர். வள்ளினா கொடின்னு அர்த்தம், அமுதம்னா என்ன அர்த்தம், பெரிய வாழ்நாளை நீட்டிக்கக்கூடியதுன்னு அர்த்தம், கற்பம் மருந்தது. அதெல்லாம் இதில் இருக்கிறதுனால இது எதிர்ப்பாற்றல் கூட்டும். இந்த 15 மூலிகைகளை கொண்டதுதான் கபசுர குடிநீர். அதே மாதிரி டாக்டர், இப்போ கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த கபசுர குடிநீர் வந்து கொடுக்குறாங்களா? ஆமாம், நம்ம சென்னையில் இருக்கிற அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை, இந்த ரெண்டு மருத்துவமனைகளையும் தான் இப்போ அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எனக்கு கிடைத்த தகவல்படி என்னன்னா, அண்ணா மருத்துவமனையில் அண்ணா ஹாஸ்பிட்டல் ஃபார்மசின்னு ஒன்று இருக்குது, அங்கேருந்து டிஎம்எஸ் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ் தேனாம்பேட்டில் இருக்கிறவங்க கேஎம்சி எம்எம்சினுடைய மருத்துவ குழு நாள்தோறும் அண்ணா மருத்துவமனையிலிருந்து அந்த ஃபார்மசியிலேருந்து கபசுர குடிநீர் தயாரிக்கப்பட்டு சித்த மருத்துவரின் மேற்பார்வையில் அதை கொண்டுகிட்டு போய் அங்கே கொடுக்கறதாக தான் தகவல். ஓகே சார், அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த கபசர குடிநீர் அப்படின்றது வந்து இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணதில்லை சார். ஸோ எல்லாருமே காமனாக இந்த கபசர குடிநீர் வந்து குடிக்கிறது மூலியமா வந்து ஒரு சேஃப்டி மெஷராக இருக்குமா? ஆமாம், கண்டிப்பாக எல்லாருமே குடிக்கலாம். ஆனால் அளவு இருக்குது, நோயாளியினுடைய மருத்துவரினுடைய பரிந்துரையின் பேரில் ஒரு 30 மில்லி அளவுக்கு ஒரு 3 நாள் 2 வேளை, இல்லை ஒரு இந்த குறிகுணங்கள் இருக்கிறவங்கன்னா 1 வாரம், இந்த மாதிரி எல்லாருமே குடிக்கலாம். இது வந்து ரொம்ப அளவில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது, பக்க விளைவு இல்லாதது, அதனால் எல்லாருமே 3 நாள் குடிக்கலாம். தொடர்ச்சியாக 15 நாள் 1 மாதம்லாம் குடிக்கக்கூடாது, 3 நாள் குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் 1 நாள் எல்லோரும் குடிக்கலாம். சார், இப்போ அதே மாதிரி சோஷியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்தையுமே மக்கள் கிட்ட வந்து ஃபாஸ்ட்டாக சேர்க்குற ஒரு மீடியம்னா கண்டிப்பாக சோஷியல் மீடியா தான். நிறைய நல்ல விஷயங்களும் போய் சேர்க்குது, அட் த சேம் டைம் நிறைய வதந்திகள், அதாவது ஃபோட்டோஷாப் பண்ண இமேஜஸாக இருக்கட்டும், இல்லை கொரோனாக்கு வந்து இதுதான் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய வதந்திகளையும் நம்ம மக்கள் கிட்ட போய் சேர்க்குது. ஸோ இது ஒரு சித்த மருத்துவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம மக்களுக்கு? நீங்கள் சொல்ற மாதிரி இந்த சமூக வலைதளங்கள் வந்து இப்போ பெரிய பாடம் நடத்திக்கிட்டு இருக்கு, மக்களையே வழி நடத்துதோன்ற அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. அதில் நல்ல செய்திகள் அதிகமா பரவுது, நிறைய அதுவும் சித்த மருத்துவத்தை பத்தி நிறைய விஷயங்களை தவற தாறுமாறா
பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்களே ஒரு சித்த மருத்துவர் ஆயிடுறாங்க. இந்த யூடியூப் சேனல்னு ஒன்று தொடங்குறாங்க, அதில் அவங்க எல்லாருமே ஒரு மருந்தை செஞ்சு காட்டுறாங்க. இந்த மாதிரி மற்றதெல்லாம் அந்த எல்லா இணையதளத்துலையும் அதெல்லாம் நீங்கள் எல்லாரும் நம்பவே கூடாது. உறுதியாக சமூக வலைதளங்களில் வருவதை ஒரு மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் கிராஸ் செக் பண்ணிட்டு எடுத்துக்கொள்றது தான் நல்லது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் கொரோனா மாத்திரைன்னு ஒன்று வந்துருச்சு. இந்த மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் நம்பக்கூடாது. அது மாதிரி கருஞ்சீரகத்தை தினமும் சாப்பிட்டா எல்லா நோயும் போயிடும், அந்த மாதிரிலாம் தவறான கருத்து. அது கருஞ்சீரகம்லாம் ரொம்ப ஒரு ஆபத்தான மூலிகை. ஒரு குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிடணும். எல்லா மருந்துகளுக்கும் நஞ்சு உண்டு, பகை உண்டு. இப்போ இஞ்சிக்கு வந்து தோல் சீவி தான் சாப்பிடணும். அதுக்கு விஷம் மூடிய அமிர்தம்னு சொல்கிறான். அமிர்தம் உள்ளே இருக்கிறது தான், ஆனால் தோலை சீவனாக தான் அது. அப்போ விஷம்னு தோலுக்கு சொல்கிறான், கடுக்காய்க்கு அகம் நஞ்சுன்றான். கடுக்காய் உள்ளே இருக்கிற கொட்டை வந்து கெடுதலானது. அப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து கடுக்காய் இடித்து சாப்பிடுன்னா, இடித்து சாப்பிட்டீங்கன்னா கேடு தான் வரும். அப்போ நீங்கள் சித்த மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவரால் அங்கீகரிக்கப்பட்ட மருந்து நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட மருந்துகளை உட்கொள்வதுதான் சரியானது. சமூக வலைதளங்களை நம்பி மக்கள் வாழக்கூடாது. ஓகே சார், கொரோனா குறித்து சித்த மருத்துவ மருந்துகள் பற்றி நம்ம சித்த மருத்துவர் வேலாயுதம் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா ஐஸ்வர்யா, அண்ட் அது மட்டும் இல்லாம கொரோனா பரவலை முக்கியமா தடுக்கிறதுக்கு சமூக விலகலை நம்ம கண்டிப்பா கடைபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு பல முறை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த சமூக விலகல் குறித்து பல புதுக்குறள்கள் எல்லாம் வந்திருக்கு. அதுல முக்கியமா பார்த்தோம்னா, கூட்டம் கும்பலில் சேராமல் இருத்தல் சால சிறந்ததாம் இந்நாளில். அதே மாதிரி, கை கூப்பி கரம் சேர்த்து வணங்குதல் நன்று, மேய்கூப்பி வளரும் வாழ்வு. தொற்றினைத்து ஊறும் இந்நோய் மாந்தர்க்கு கட்டியணைத்து பரவும் தவறு. அதே மாதிரி வந்து இப்போ இந்த கொரோனா வந்து பரவாம இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம அடிக்கடி வந்து நம்ம ஹேண்டை வந்து வாஷ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் ஆல்கஹால்ஸ் இருக்கக்கூடிய ஹேண்ட் சானிடைசர்ஸை பெரும்பாலும் எல்லாரும் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்யறாங்க. இந்த ஹேண்ட் சானிடைசர்ஸ்லாம் இப்போ பயங்கர டிமாண்டா இருக்கு. அதுதான் உண்மையான ஒரு விஷயம், எங்கேயுமே கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து நம்ம ஹேண்ட் சானிடைசருக்கு பதிலாக வேற என்னென்ன விஷயங்கள் பயன்படுத்தணும்னா, நம்ம வந்து கையை கிளீனாக வச்சுக்கலாம். நம்மளுடைய பழைய பழக்கமே பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவிட்டு தான் வீட்டு உள்ளே போகிற பழக்கம் இருந்து. இப்போ நம்ம நாகரிக உலகத்தில் செருப்பு போட்டுக்கிட்டே வீட்டு உள்ளெல்லாம் போகிறோம். இதெல்லாம் அந்த நாகரிகம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு கேடான பழக்கம். கூடுமான வரைக்கும் கழிப்பறையெல்லாம் வெளியில் தான் இருந்தது, ஆனால் இன்றைக்கி அது வீட்டு உள்ளே வந்துடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்க, மறு சிந்தனை பண்ண வேண்டியவர்களாக இந்த கொரோனா நமக்கு நடத்தி கொண்டிருக்கிற பாடம். இதை வந்து மறு ஆய்வு செய்யணும். கழிப்பறைகளை கண்டிப்பாக வெளியில் தான் இருக்கணும். அந்த கழிப்பறை கூட இந்தியன் டாய்லெட்டாக இருக்கணும், வெஸ்டர்ன் டாய்லெட் ரொம்ப கேடானது. இந்த மாதிரி இதில் இந்த கை கழுவுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா, அப்புறம் தான் சோறு போடுவோன்னு அந்த காலத்தில் அம்மா சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை, நம்ம வாஷ் பேசின் வச்சுட்டு இப்படி இப்படி தடவிட்டு வந்துடுறோமா. அதனால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. வீட்டு வாசல்லையே இப்போ நான் அந்த கொரோனா இந்த மாதிரி தொற்று எந்த தொற்று வந்தாலும் வாசலில் மஞ்சள் கரைத்த நீர், அதில் கைப்பிடி அளவுக்கு உப்பு. உப்பை விட மிகச்சிறந்தது படிகாரம்னு ஒரு ஆலம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது ஒரு அந்த காலத்தில் ஒரு சிறந்த ஆன்டிசெப்டிக். முடியெல்லாம் வெட்டினோம்னா இல்லை ஷேவ் பண்ணோம்னா அதை தான் வச்சு தேய்ப்பாங்க. இதெல்லாம் இயற்கையாக நம்மகிட்ட இருந்தது. இதெல்லாம் விலை மலிவானது. இது விலை மலிவாக இருக்கிறது இயற்கையாக எது கிடைக்குதோ இதெல்லாம் இவங்களுக்கு இலக்காரமானது. இதெல்லாம் காஸ்ட்லியாக லேபிள் போட்டு பக்கா வைக்கிறானா அதுதான் ஒஸ்தியானது. இப்படி ஒரு பார்வை மக்கள்கிட்ட இருந்தால் எல்லாம் சானிடைசர். நேச்சுரல் சானிடைசர் என்னென்னா, உப்பு தண்ணீர் மிகச்சிறந்த கிருமி நாசினி. கடல் நீரை குளித்தால் பல தோய் நோய்கள் போகும் சித்த மருத்துவம் சொல்லுது. அப்போ உப்பு நீர் வந்து இன்ஃபெக்ஷன்ஸை குறைக்கிறது, தொற்றுக்களை நீக்குகிறதுன்றத அர்த்தம். அதனால் உப்பு, கல்லுப்பு அல்லது படிகாரம் இல்லை மஞ்சள் மூன்றையும் கரைத்து வாசலில் வச்சு கை கால வச்சு கழுவிட்டிங்கன்னா போதுமானது. முகந்தொடைக்க நீங்கள் மஞ்சள் நனைத்த கைக்குட்டை நீங்கள் வெந்நீரில் போட்டு கரைச்சி வச்சு புழிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா முகத்தை தொடைக்கலாம், கொள்ளலாம். முகத்தை தொடாமல் எப்படிங்க இருக்க முடியும்? கை கால தொடைக்க ஊறு அந்த இடத்துல அரிக்கும்னா நீங்கள் இந்த மாதிரி கைக்குட்டையை வச்சு தொடச்சிக்கலாம். அதனால் இப்படி நமக்கு இயற்கையான முன்னோர்கள் சொன்னது. இதெல்லாம் கொரோனாவை கொள்ளுமான்றது வேற. இப்போ அவங்க அடிக்கிற சானிடைசர் இந்த ப்ளீச்சிங் பவுடர்லாம் கொரோனா கொள்ளுமான்னு தெரியல. ஆனால் சோப்பு போட்டாலே அது போயிடும் போது ஏன் மஞ்சள் போட்டால் உப்பு போட்டால் போகாமல் போயிடும்? இது ஆய்வு செய்து அறிவிப்போம். ஆனாலும் இப்போதைக்கு நம் கை கால்களை தூய்மைப்படுத்த உப்பு நீர், மஞ்சள் நீர் இது மாதிரி நம்ம பயன்படுத்தினோம்னா நம்ம இயற்கையாக நம்ம இதுலேருந்து தொற்றுகள்லேருந்து தப்பிக்க முடியும். சார், அதே மாதிரி இப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, சளி, காய்ச்சல், இருமல், தும்மல் இதெல்லாம் வந்துட்டு எல்லா டைமும் ரொம்ப சாதாரணமாக வருது. இதுலேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கும் அதே மாதிரி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்குறதுக்கும் எந்தெந்த மாதிரியான மருந்துகள் எடுக்கணும், எந்தெந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம பயன்படுத்தணும்? உணவுகளில் வந்துமா கீரைகள் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் அமெரிக்கா, மேலை நாடு, லண்டன், எங்கே வேணால், ஜெர்மன், ஸ்பெயின் எங்கே போய் பகலுங்க, ஒரே ஒரு கீரையை சொல்லுவோம், அது பேர் ஸ்பெனாக். அந்த கீரை தவிர வேறு கீரையே கிடையாது. நம்ம ஊரில் பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, ஆரக்கீரை, சிறுகீரை, பொடிக்கீரை, எத்தனை கீரை, தாளி, முருங்கை, தழுதாளை, எத்தனை கீரைகளினுடைய எண்ணிக்கை
பல ஆயிரம் இருக்கும். அந்த கீரைகள் எல்லாமே நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. அந்த கீரைகளை இன்னைக்கு வந்து நம்ம சாப்பிடாம இருக்கு, நம்ம ஆடுதாடு மாதிரி இதையா சாப்பிட்றதுன்ற ஒரு இலக்காரம் இளைய தலைமுறைகிட்ட இருக்கு. அதனால கீரைகளை அதிகம் எடுத்துக்கொள்ளணும். அது மாதிரி பழங்கள், கீரைகள், பழங்களில் கொய்யாப்பழம், மாதுளம்பழம், பப்பாளி பழம், இதெல்லாம் வந்து எலுமிச்சம்பழம், இது எல்லாமே கற்ப மருந்துன்றான் எலுமிச்சம்பழத்தெல்லாம். அதனால் இந்த மருந்துகளெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து ஸ்ட்ராபெரி அந்த என்னென்னமோ சொல்கிற பழங்களெல்லாம் வந்து அவன் ஊரில் விற்கிறது விளையிறத நம்ம ஊரில் விற்றுக்கிட்டு இருக்கான தவிர, நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் விளையிற கொய்யாக்காய் பப்பாளி பழம்லாம் சிறந்த மோஸ்ட் நியூட்ரிஷியஸ் ஃப்ரூட்டுன்னு கொய்யாப்பழத்தை அறிவித்த பிறகும் நம்ம மக்களுக்கு கொய்யாப்பழ வாசனை பிடிக்கிறது இல்லை. இந்த உங்கள் ஊர் மண்ணில் உங்கள் ஊர் தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் கீரைகள் விளைகிறதோ அது உங்கள் உடம்புக்கு பொருந்தும். அது மாதிரி நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வீட்டில் உங்கள் ஊரில் எது விளையுதோ அந்த நவதானியங்களை அந்த கீரைகளை காய்கறிகளை உட்கொள்ள வேண்டும். இது இல்லாமல் ஒரு ரெண்டு குறிப்பு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், இதை உண்டவன் கோல் ஊன்றி நடப்பான், கோலை வீசி நடப்பான், குமரனை போல நடப்பான். அப்படின்னா காலையில் இஞ்சை வந்து நீங்கள் தோல்ச்சி விட்டு சின்ன சின்ன துண்டாக்கி தேனில் ஊற வச்சுட்டு நாள்தோறும் அதை ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் அந்த தேனையும் சேர்த்து சாப்பிட்றது உணவுக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு உணவுக்கு மதியான நேரத்தில் சாப்பிட்ட பிறகு ஒரு மூணு விரல் அளவுக்கு சுக்கு பொடியை சாப்பிட்றது, இரவு கடுக்காய் பொடியை சாப்பிட்றது. இந்த மூணையும் நீங்கள் சாப்பிட்டீங்க, இது ஒரு கற்ப மருந்து. இந்த மாதிரி பானகம்னு ஒன்று இருக்குது, அது சாதாரண சுக்குப்பொடி, எலுமிச்சம்பழம், பனைவெல்லம், இது மூணையும் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அவ்வப்போது நம்ம அந்த தேநீருக்கு பதிலாக இது போகிற பானங்களை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பாற்றல் வளரும். மற்றபடி கற்ப மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நிறைய இருக்குது, அது வந்து உங்களுக்கு தேவைப்படும் போது சித்த மருத்துவின் ஆலோசனையின் பேரில் அதையும் எடுத்துக்கிட்டாலும் நரை திரை பிணி மூப்பு சாக்காடு இதெல்லாம் தள்ளி வைத்து வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய அற்புத முறை நம்ம உணவும் மருந்து, மருந்து உணவுன்னு நம்ம கோட்பாடு இருக்கு இல்லைங்களா, அதை பின்பற்றணும்னா மக்கள் வந்து நூறாண்டு இல்லை அதை தாண்டியும் நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும். கண்டிப்பாக டாக்டர். அதே மாதிரி இப்போ கொரோனா தொற்று அப்படிங்கிறது எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எந்த மாதிரியான உணவு முறையை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான உணவை வந்து எடுத்துக்கவே கூடாது டாக்டர்? கொரோனான்னு இல்லை, எந்த ஒரு தொற்று வருவதற்கும் நோய் வருவதற்கும் எதிர்ப்பாற்றல் குன்றி போனது. எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோயின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ எதிரதா காக்கும் அறிவு நம்மளுக்கு இருக்க போய் தான் வள்ளுவர் அதை சொல்கிறார். அதனால் அந்த எதிரதா காக்கும் அறிவுக்கு நம்ம எதிர்ப்பாற்றலை நான் சொன்ன மாதிரி அந்த கற்ப முறை மருந்துகளை இஞ்சி கற்பம், தேன் இந்த உள்ளுக்கு எடுத்துக்கொள்வது, பழங்களை நிறைய எடுத்துக்கொள்வது. நம்ம உணவில் பார்த்திங்கன்னா இந்த மசாலா அரைக்கிற பாருங்க, குழம்பு சாம்பார், அந்த சாம்பாரில் இருக்கிற பொருள் வந்து ஒரு சிறந்த மருந்து. அது தனியா மூணு பங்கு இருக்கணும், மிளகு ஒரு பங்கு இருக்கணும், சுக்கு, சீரகம், பூண்டு, பெருங்காயம், இதெல்லாம் வந்து சித்த மருத்துவத்தில் திரிதோஷ சமப்பொருட்கள்னு சொல்லுவோம். சின்ன வெங்காயம், வெந்தயம், இதெல்லாம் போட்டு அரைச்சி தான் நீங்கள் குழம்பு வைக்கிறீங்க. நீங்கள் வந்து வடநாட்டுக்காரன், உத்தரப்பிரதேசக்காரன், மகாராஷ்டிரக்காரன் இந்த மாதிரி குழம்பு சாப்பிட மாட்டான், அவன் வெறும் தால்னு சோர்லேயும் சப்பாத்திலையும் சாப்பிடுவான். இத்தாலிக்காரன் சாப்பிடுவானா, சைனாக்காரன் சாப்பிடுவானா, அமெரிக்காக்காரன்? அப்போ இந்த பாரம்பரிய இந்த தானியங்கள் இருக்கு பாருங்க, ஏலம், சுக்கு, மிளகு, இதுக்காக தான் ஒரு காலத்தில் படையெடுப்புலாம் நடந்திருக்கு நம்ம நாட்டில். அப்போ இதனுடைய மகிமையை நம்ம உணர்ந்து இதெல்லாம் உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். கீரைகள், காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கணும். தவிர்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து இந்த காலத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பால் வந்து இனிப்பானது, அது வந்து கோழையை அதிகரிக்கக்கூடியது, சுவாசத்தை பாதிக்கக்கூடியது. அதனால் பாலை தவிர்க்கணும், வெண்ணெயை தவிர்க்கணும், தயிரை தவிர்க்கணும். ஆனால் மோர் சாப்பிடலாம். மோரை நீங்கள் மஞ்சத்தூள் இஞ்சி போட்டு தாளித்து மோர் சாப்பிடலாம், நெய் சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே எதையும் சாப்பிடாதீங்க, அது தொண்டையை பிடிக்கும். எடுத்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வர வச்சு அதுக்கு பிறகு சாப்பிடணும். இனிப்பானது ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா உடனே சுடுதீர் நீர் குடிக்கணும். இந்த பழக்க வழக்கத்தில் இருந்துட்டு அரசாங்கம் சொல்கிற மாதிரி தனியாக சமூக விலகலோடு இடைப்பிடித்து தூய்மையை கடைபிடித்து இருந்தோம்னா இந்த கொரோனாவை நம்ம அழகாக வெல்லலாம். பயப்படாமல், பதட்டப்படாமல் இதை தாண்டி இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி நம்ம போகலாம். இன்னைக்கு வந்து ரொம்பவே பயனுள்ள நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பல விதமான சந்தேகங்கள்லாம் இருக்கும். இது வந்து ஊரடங்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து சமூக விலகலை தவிர்க்கிறதையும் தாண்டி நம்ம நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்காகவும் இம்யூனிட்டி பவர் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் என்னென்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் அவங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென், திஸ் இஸ் அஸ்வத் அண்ட் ஐஸ்வர்யா சைனிங் ஆஃப் ஃப்ரம் வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ்.